ஏற்படுத்த கூடிய ஒரு நோய், மார்க்கம் தட செஞ்ச ஒரு நோய், ஆனால் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், தீன இழந்து கொண்டிருக்கிறார்கள், ஷிர்க வச்சு கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான ஒரு நோய்தான் இந்த சூனியம். சூனியம் இருக்கிறதே, இது முக்கியமான மார்க்கம் தட செஞ்ச ஒரு ஒரு கலைதான் இது. இந்த சூனியத்தினுடைய வரலாறு பிறட்டினா இன்று சில முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யார்கிட்ட மருந்து செய்யறது என்று தடமாடுறாங்க. அந்த சூனியம் செஞ்சவன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான், சூனியம் செய்யப்பட்டவன் ஒரு முஸ்லீமாக இருக்கிறான். இந்த ரெண்டு பாட்டிய பாத்தீங்கன்னா, சூனியம் செய்வது ஹராம், அதை கற்பது ஹராம், அதை தேடி வைத்தியம் பண்ணுவது ஹராம், சூனியக்காரன் போவது ஹராம். ஆனா மார்க்கம் தட செஞ்சிருக்குது. ஆனா இன்றைக்கு முஸ்லீம்கள் பேய்த்து கொண்டு தான் இருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூனியம் ஏன் உருவானது? இந்த சூனியம், இந்த கலை ஏன் உருவானது என்று கேட்டா, இது ஒரு கலை. இதுல நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி வச்சு வந்த நபிமார்கள் உலகத்துக்கு வந்ததோட அஸ்ஸஹர் என்ற தனி ஒரு கிதாப் உண்டு. சவுதி உலமாக்கள் எழுதின பெரிய ஒரு கிதாப், அதுல முக்கியமான தகவல்கள் போடப்பட்டிருக்குது. அதுல இந்த சூனியம் உருவாகிறதுக்குரிய காரணம் என்னண்டா, நபிமார்களுக்கு அல்லாஹ் மூஜிசத்தை கொடுத்தான், அற்புதத்தை கொடுத்தான். ஒவ்வொரு நபிக்கும் வித்தியாசமான மூஜிசத், அதை வச்சு மக்களை அல்லாஹ்வின் பக்கம் ஈர்த்தெடுத்தார்கள். இந்த மூஜிசத்தின் பக்கம் மக்கள் திரும்ப கூடாது என்று கட்டவிழ்த்து வித்த ஒரு கலை தான் இந்த சூனியம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார். நபியாக அவர் அனுப்பப்பட்ட டைம்ல அந்த கூட்டம் மறுத்துச்சு, நாங்க அல்லாஹ் வணங்க மாட்டோம், நாங்க சொல்ற கண்டிஷனை நீங்க செய்யணும், அப்பதான் வணங்குவோம். சொன்னார்கள், இந்த கல்லு இரண்டாக புலக்கப்படணும், அதிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், இன்ன கலரைக்கணும், அந்த ஒட்டகம் வந்ததோட குட்டி ஈன்றணும், இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் பால் கொடுக்கணும். பெரிய கண்டிஷனை போட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு ஷொக்காகின. உடனே அல்லாஹ் வஹி இறக்குறான், அந்த கல்லுக்கு அடிங்க. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அடிச்சார்கள், கல் ரெண்டாக பிளந்துச்சு. அவர்கள் சொன்ன கண்டிஷன் எல்லாமே நிரப்பிய ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் வெளியாக்குறான். அந்த ஒட்டகம் வந்து குன்றி குட்டியின்றது, அதுக்கு பின்னால ஊர் மக்கள் எல்லாருக்கும் பால் கொடுக்குது. இவர்கள் அதுக்கு பின்னால கட்டவிழ்த்து வித்த செய்தி என்னண்டா, இந்த சாலிஹ் இவர் வந்து சூனியம் ஒன்று செஞ்சிட்டாரு என்று சொல்லிட்டார்கள். மேலான சகோதரர்களே, இவர் சூனியக்காரன் என்று கூட பட்டத்தை சொன்னார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ் அந்த கூட்டத்தை அழிச்சான். வரலாறு பேசுது. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதியை பார்த்தீங்கடா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சூனியம் பரவி இருந்துச்சு. ஃபிரௌன் இருக்கிறானே, இந்த ஃபிரௌன் தண்ட கையில 40 புள்ளகளை வச்சிருந்தான் சூனியம் படிக்கிறதுக்காக வேண்டி அனுப்பினான். சூனிய கலையை அவர்கள் படிச்சார்கள். படிச்சதுக்கு பின்னால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்த மஜ்லிஸுக்கு கூப்பிடுற, மஜ்லிஸுக்கு கூப்பிட்டான். ஃபிரௌன் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க தடியோட. இந்த அந்த சூனியக்காரர்கள் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கு, இந்த ரெண்டு கூட்டத்துக்கு மத்தியில நடக்கக்கூடிய உரையாடல் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, நீங்க கம்ப போடுறா இல்லாட்டி நாங்க போடவா. சூனியம் மெஜிக்ண்டா, நபி அவங்க பெரிய பாவத்தில் சேர்த்திக்க மாட்டான். சூனியம் மெஜிக்ண்டா, பெரிய பாவத்தில் சேர்த்திக்க மாட்டான். இந்த சாஹிர்கள், இந்த சூனியக்காரர்கள் போட்டாங்க கம்ப. அது பாம்புன ரூபத்துக்கு மாதிரி எல்லார கண்ணையும் திருப்பி விட்டுருச்சு. உண்மையான பாம்பாக மாறல, இதுதான் சூனியம். உண்மையான பாம்பாக மாறல, பாம்புட ரூபத்துக்கு எல்லார கண்ணையும் திருப்பி விட்டுச்சு. தஸ்வீதுன்னு சொல்லுவாங்க அரபுல. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்தாங்க, சொன்னாங்க, லாத்தக பயப்படவானே, உங்கட கம்ப போடுங்க. கம்ப போட்டாங்க, இது மூஜிஸத்,
Musa udia anda kambu unmayana pambaha mari matada bulungichi. Seherukum mu'jizatukum vithyasam ididan. Mu'jizat eppayum vetrikollum. Quran hadith eppayum vetrikollum. Batil alinji pohum. Sihr alinji pohum. Quran hadith eppa mutpaduthromo. Batil ellathayum Quran hadith alichirum. Sihra alichirum. Udane enna senjargal. Anda sahirgal. Riwayatla padivu seyyapadugire. 80,000. 70,000. இவ்வளவு சூனிய காரர்கள் ஃபிரவுண்ட காலத்தில் இருந்து எல்லாரும் உடனே சுஜூதுல விழுந்தார்கள். நாங்க மூசாவுடைய ரப்ப ஈமான் கொண்டுட்டோம். இஸ்லாத்துல சூனிய செஞ்சவங்க எங்க வந்த இஸ்லாத்துக்குள்ளால வந்த காரணம் உண்மை தன்மை விளங்கிச்சு. இது போற ரூட் மோசமான ரூட். மூசா போற ரூட் சரியான ரூட். மு'ஜிஜத்துக்கும் இந்த சிஹருக்கும் வித்தியாசம் இதுதான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் வரலாறு பெறட்டினா நிறைய சம்பவங்கள். குறைய நேரம் இருப்பதால நிறைய சப்ஜெக்ட்கள், முக்கியமான விடயங்கள் எங்கட வாழ்க்கை